தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கோயிலும் வந்து ஒவ்வொரு காலகட்டத்தை சேர்ந்து தான் இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு வரலாறும் இருக்குது. அப்படி தான் வந்து திருமுல்லைவாயிலில் இருக்க பச்சை மலையம்மன் கோயிலுக்கும் ஒரு வரலாறு இருக்குது. சென்னையிலிருந்து 23 கிலோமீட்டர் தூரத்தில் தான் வந்து இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இங்கே இருக்கிற இந்த சிலைகள் எல்லாமே வந்து உள்ளே இருக்கிற பச்சை மலை அம்மனுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கிறதா நம்பப்படுது. சிவபெருமானோட கண்களை வந்து விளையாட்டாக பார்வதி தேவி மூடினதாக ஒரு வரலாறு இருக்குது. ஸோ அவங்க வந்து அவரோட கண்ணை மூடும்போது உலகமே இருட்டானதாகவும், ஸோ தேவர்கள்லாம் போயிட்டு சிவபெருமான் கிட்ட இதை முறையிடும்போது அவருக்கு கோபம் வந்து பார்வதி தேவியை பூமியில் போய் பிறக்கணும்னு சொன்ன ஒரு கதை தான் வந்து இந்த திருமுல்லைவாயில் கோயிலோட ஆரம்பமாக இருக்குது. கௌதம மகரிஷி வந்து தேவியை வர வைக்கிறதுக்காக மஞ்சள் புல்லை வச்சு யாகம் பண்ணுறாரு. தேவி வந்து அந்த மஞ்சள் புல்லு மேலே அமரும்போது அது பச்சை புல்லாக மாறினதுனால இங்கே இருக்கிற தேவிக்கு வந்து பச்சை அம்மன்னு பெயர் வர காரணமாக இருந்திருக்கு. இந்த கோயிலில் இருக்க சிலைகள் எல்லாமே பார்க்கும்போது எனக்கு வந்து வழக்கத்துக்கு மாறான ஒரு கலைநயமாக தான் இருந்துச்சு. இந்த கலைநயத்துக்கும் உள்ளே இருக்க அம்மனுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தம் இருக்கிறதா தான் நான் நம்பினேன். இந்த கோயில் வந்து ஒரு 500 வருஷம் பழமையானதாக இருந்தால் கூட இங்கே இருக்க இந்த ரிஷிகள் சிலைகளாக இருக்கட்டும், இல்லை உள்ளே இருக்க சிலைகளாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அந்தந்த காலகட்டத்தை சேர்ந்ததாக தான் இருக்குது. ஒரு 120 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து இதெல்லாம் உருவாயிருக்கணும் நம்பப்படுது. இங்கே இருக்க அரசன் ஒருத்தன் வந்து பார்வதி தேவியோட அழகில் மயங்கி ஆசைப்பட்டதாகவும், பார்வதி தேவி வந்து காளியாக மாறி அந்த அரசனை கொன்றதாகவும் கூட ஒரு வரலாறு இருக்குது. இந்த திருமுல்லைவாயில் பச்சை மலையம்மன் கோயில் வந்து ரமண மகரிஷி வந்ததுக்கப்புறம் தான் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சின்னு கூட சொல்லப்படுது. சின்ன சின்ன கோயில் பின்னாடியும் சின்ன சின்ன வரலாறு இருக்குன்றதுக்கு வந்து இந்த பச்சை மலையம்மன் கோயிலும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது.